வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த வாரம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில், தமிழ்நாட்டினுடைய பிரிவு சார்பில், திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விபரங்கள் அடங்கிய வீடியோ ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. பெரும்பாலான தகவல்கள் அனைத்தும் அதில் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தகவல்களாக ஏற்கனவே இருந்த காரணத்தால் அதில் புதிதாக வேறு ஒன்றும் இல்லை என்று இந்த மேடை அது சம்பந்தமாக எதையும் விவாதிக்கவில்லை, பேசவில்லை. ஆனால் மாநில பிரிவை கடந்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் திரு சையத் இஸ்லாம் அவர்களும் இன்று இந்த விவகாரத்தை டெல்லியினுடைய பிஜேபி தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து இந்த விவகாரம் சம்பந்தமாக ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பை அகில இந்திய பிஜேபி நடத்தியிருக்கிறது. அதனால் இந்த விவகாரம் குறித்து பேச இருக்கிறது இந்த அமர்வு அக்கறையோடு. என்ன பிஜேபி முன்வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு? நிதி சார்ந்த குற்றச்சாட்டாகவும், சொத்துக்கள் வாங்கி குவித்தது சம்பந்தமான பிரச்சனையாகவும் இருப்பதால் எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் பொருளாதாரம் சார்ந்த நிபுணர்களை மட்டுமே வைத்து இந்த மேடை பேச விரும்புகிறது. அதன் அடிப்படையில் நான்கு விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். இரண்டு பொருளாதார நிபுணர்கள், ஒருவர் ராமசுப்ரமணியம், மற்றொருவர் கோபாலகிருஷ்ணன். 1,34,000 கோடி ரூபாய் அளவிற்கு இதனுடைய மதிப்பீடு தமிழ்நாடு பிஜேபி சார்பில் சொல்லப்பட்டிருப்பதால் இவ்வளவு அதிகமான தொகை வங்கியினுடைய பங்களிப்பு இல்லாமல், வங்கி பரிவர்த்தனை இல்லாமல் இவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்வதற்கு சாத்தியமில்லை என்பதால் முன்னாள் வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகியான திரு தாமஸ் பிராங்கோ இந்த அமர்வில் பங்கேற்கிறார். பெரும்பாலானவை சொத்துக்களாக வாங்கப்பட்டிருது என்று தமிழ்நாடு பிஜேபியால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதால், நிலம் சார்ந்த வர்த்தகம் அதில் சம்பந்தப்படுவதால் ஃபைரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்ரியும் இந்த அமர்வில் இடம்பெறுகிறார். நால்வரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போலாம். நான்கு பேருக்கும் வணக்கம் சார். திரு ஹென்றி, 1,34,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து பட்டியல் கொடுத்தாரு திரு தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் கொடுத்தாரு. அதில் 33,000 கோடி ரூபாய் ஒரே ஒரு நிறுவனத்தினுடையது, சரிங்களா? ரொம்ப மேஜர் பார்ட்டு அவங்களது மட்டும்தான் இருக்குது. அது ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். நாங்கள் குறிப்பாக அந்த நிறுவனம் குறித்து பேசணுங்கிறதுக்காகவே தான் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டோம். 2019-20 53 கோடியாக இருந்த அவங்களுடைய மதிப்பு இந்த கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 33,000 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட பிஜேபியினுடைய அஃபிஷியல் பேஜில் வந்து அவங்க வந்து க்வெஸ்சன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அதிகமான அளவுக்கு தொகை ஒரு 2 வருஷத்தில் ஒரு கம்பெனி சம்பாதிச்சிட முடியுமா சார்? இல்லை டர்ன் ஓவர் காட்டிட முடியுமா? இல்லை, அவர் ஏதோ கனவு கண்டிருப்பார்னு நினைக்கிறேன் சார். தம்பி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும், ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தார். ஆனால் ஜி ஸ்கொயர் பற்றின இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட ஃபைல்ஸாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, ஒட்டுமொத்தமாக நீங்கள் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் முன்னெடுக்கின்றவர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒன்று. இரண்டாவது, நான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கின்றதுனால எங்கள் கூட்டமைப்பினுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற நிறுவனம் கடந்த டிசம்பர் மாதம் ஜி ஸ்கொயர் நிறுவனம் எங்களுடைய கூட்டமைப்பில் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார்கள். ஸோ கிட்டத்தட்ட 2008 அந்த நிறுவனம் உருவாக்கப்படுது. 2008 இந்த நிறுவனம் வந்து உருவாக்கப்படுது. அப்போ என்ன மாதிரி உருவாக்கப்படுதுன்னு சொன்னீங்கன்னா, லோட்டஸ் கேஸ்டல் அப்படின்ற பேரில் அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2012 அதிமுக ஆட்சியில் இது வந்து ஜி ஸ்கொயர் அப்படின்னு நிறுவனம் வந்து பெயர் மாற்றப்படுது. அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இது பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஸோ புதுசாக ஒரு கம்பெனி நியூவாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜி ஸ்கொயர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, லேண்ட் அக்ரிகேட் பண்ணுறாங்க. லேண்ட் அக்ரிகேட் பண்ணி நிறைய நிறுவனங்களுக்கு, சியர்ட் அப்படிங்கிற நிறுவனம், முருகப்பா குரூப்ஸு, அசன்ஷர், இந்த மாதிரி 100 கணக்கான நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 ஏக்கர் நிலங்களை அக்ரிகேட் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய பணியை தான் இந்த நிறுவனம் செஞ்சிட்ருக்கு. ட்ரேட் பண்ணுறாங்க, ப்யூர்லி ட்ரேடர். ஓகே. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. அடிப்படையிலிருந்து அடிபட்டு வளர்ந்து வந்து தன்னுடைய சாதுரியத்தினால், தன்னுடைய முயற்சியினால், கடுமையான உழைப்பினால் இப்படி பல காண்டாக்டை கிடச்சி இப்படி விற்பனை செய்து அதில் வரக்கூடிய பணங்களை வைத்து ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ ஸ்டார்ட் பண்ணி 2019-20 நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிகர லாபம் வந்து 53 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு 2020-21 வந்து பேரிடர் காலம். அந்த பேரிடர் காலத்தில் யாருமே வந்து அந்த தொழிலை முன்னெடுக்க முடியல. அப்படி முன்னெடுக்க முடியாத காலத்திலும் 27 கோடி ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு கிட்டத்தட்ட 1400 பெட்டியோ 14000 பெட்டியோ கோவிட்காக இந்த நாட்டுக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த தேசத்தின் மீது மக்களின் மீதும் 19-20 மைனஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ப்ராஜெக்ட் எதுவுமே நடக்கலை. ஏன்னா கோவிட் டைம்ல டிரான்சாக்ஷன் எதுவுமே பெரிய அளவில் இல்லை. பட் அப்போ இருந்த அந்த ஸ்டாக்கு, அப்போ இருந்த அந்த ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து 21-22 வந்து விற்பனை செய்யப்படுது. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய நிகர லாபம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 140 கோடி ரூபாய் தான். இதில் எங்கிருந்து இந்த 38,000 கோடி 33,000 கோடி முளைச்சது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் கனவு கண்டிருப்பார் நினைக்கிறேன். டாக்ஸ்ல ஃபைல் பண்ண ப்ராஃபிட்டோட டீடைல் நீங்க இல்ல, அததானே சார் நம்ம சொல்ல முடியும். நிகர லாபத்தை தானே நம்ம சொல்ல முடியும். அதை விட்டுட்டு தம்பி அண்ணாமலை வந்து ஒரு ஒரு கணக்கு ஒன்று போடுறாரு. அஞ்சாம் கிளாஸ் பசங்களுக்கு கூட ஒரு இயல்பாக ஒரு கணக்கு தெரியும். ஆனால் ஒரு ஐபிஎஸ்ஸாக படித்த, ஐஏஎம்ல படித்த தம்பி அண்ணாமலைக்கு இந்த கணக்கு தெரியல போல தெரியுது. உதாரணத்துக்கு அவர் நிறைய பட்டியல் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 60 ப்ராஜெக்டுக்கு மேலே ஜிஸ்கனுடைய ப்ராஜெக்ட் வந்து பட்டியலிட்டு இருந்தார். பட்டியலிடும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கோவளத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க G²Prestige. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 125,000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் சேலபிள் ஏரியா. கிட்டத்தட்ட அது ஒரு 12.5 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு. அது வந்து சிஆர்செட் கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் சொல்லி அந்த கடலோர பாதுகாப்பு மண்டலத்தில் ஒரு 4-5 ஏக்கர் ஒதுக்கிடுறாங்க. ஆக்சுவலி ஒரு ஏக்கருக்கு 43,560 ஸ்கொயர் ஃபீட் வந்து என்டையர் ஒரு எக்ஸ்டெண்ட் மெஷர்மெண்ட் அதுக்கு. ஆனால் அதுக்கு சாலைகளும் ஓஎஸ்ஆர் பார்க் டான்ஜெட்கோ பப்ளிக் பர்பஸ் இப்படி எல்லாத்துக்கும் ஒதுக்கீடு போக ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேலபிள் வரும், நெட்டாக வந்து சேலபிள் வரும். இவர் தம்பி கணக்கு எப்படி போடுறாருன்னா, ஒரு ஏக்கருக்கு 43,560 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் என்ன பண்ணுறாங்க, 2,952 விற்கிறாங்க. ஓவரால் அவங்களுக்கு 125,527 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 57,505,704 ரூபாய். அவரோட கிளைம் பண்ணுற வேல்யூஷன் வந்து 202 கோடி ரூபான்னு போடுறாரு. அடுத்தது அவங்க கமர்ஷியல் பிளாட் ஒரு 3 பிளாட் தான் அதில் பண்ணியிருக்காங்க. அகெயின் இவர் அந்த 12 ஏக்கர் இன்ட்டு 43,560 ஸ்கொயர் ஃபீட் கால்குலேட் பண்ணி அந்த 4,015 ரூபா ரேட் போட்டு 277 கோடி ரூபாய் போடுறாரு. ஆனால் இவங்க வெறும் 3,39,00,000 தான் அதை விற்கிறாங்க. அகெயின் பில்ட் டு ஷூட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 202 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. மொத்தமே அதில் ரியல் எஸ்டேஷன் 125,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40,44,00,000 40.44 crore தான். 40,44,00,000 தான். ஆனால் டிஎம்கே ஃபைல்ஸுன்ற அடிப்படையில் 683.11 கோடி ரூபாய் புள்ளி விவரத்தை கொடுத்துருக்குறாரு. இது எந்த வகையில் இவர் கணக்கு இவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரே ப்ராப்பர்ட்டியை ஒரே எக்ஸ்டெண்டை கமர்ஷியல்னு ஒரு ரேட் போட்டுறாரு, ரெசிடென்ஷியல்னு ஒரு ரேட் போட்டுறாரு, பில்டு ஷூட்னு ஒரு ரேட் போட்டுறாரு, ஓஎஸ்ஆர் பார்க்கு டான்ஜெட்கோ பப்ளிக் பர்பஸ் ரோடு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்துக்கும் விலையை போட்டு. ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே அவங்களோட லேஅவுட் காப்பி அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ சேலபிள் ஏரியா ரியல் எஸ்டேஷன் ஆகி எவ்வளோ சேலபிள் ஏரியாங்கிற விவரம் மிக தெளிவாக இருக்குது. ரேராவில் பதிவு பண்ண விவரமும் பதிவு பண்ணி, ஒருவேளை அவருக்கு விவரம் தெரியலன்னு சொன்னால் எங்களை போன்ற ரியல் எஸ்டேட் அனுபவம் மிக்கவர்களை கேட்டிருந்தால் நாங்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம், எடுத்து கொடுத்துருப்போம். ஆனால் இதையெல்லாம் ஏன் அவர் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்த எங்களை போன்ற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. நான் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கேட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிறது 2019-20 அவங்க சொல்லியிருக்கிறது தான், பிஜேபி சொல்லியிருக்கிறது 53 கோடி சொல்லியிருக்காங்க. 20-21 ஒரு ஃபைல் பண்ணது, அதாவது 20-21 டோட்டல் லாக்டவுனில் இருந்தும் எந்த வருமானமும் பெரிதாக பெரிய அளவில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 21-22 நீங்கள் சொல்கிறீங்க அவங்க அவங்களுடைய நிகர லாபம் 140 கோடின்ட்டு. 22-23 ஃபைல் பண்ணியிருப்பாங்களா? இல்லை, இன்னும் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு நினைக்கிறேன். ஆ ஓகே. இப்போ இவங்க சொல்கிறது என்னன்னா, இருக்கக்கூடிய மொத்த ப்ராப்பர்ட்டியினுடைய மதிப்பு வந்து சந்தை மதிப்பை போட்டு இவ்வளோ 33,000 கோடின்னு சொல்கிறாங்களா? வித்த சொத்தெல்லாம் சேர்த்து பல 1000 பேர் வாங்கியிருக்காங்க சார். அவனுடைய சொத்து மதிப்பையும் சேர்த்து இவங்க ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் திரு சபரீசனுக்கு சொந்தமானது நாங்கள் பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய நகைச்சுவை. எவ்வளவு பெரிய வலிவேதனை இருக்கும் பாருங்கள். 2008 ஒருத்தர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பான், எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருப்பான், எவ்வளோ வலிவேதனை, இந்த உயர் தடயத்தை எவ்வளோ அவமானம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சங்கடம், எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவித்து வந்து
திரு பாலான்ற ஒரு மனுஷன் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி கிட்டத்தட்ட 1300 ஸ்டாஃப் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஒரு 2000 ஸ்டாஃப் கிட்டத்தட்ட 3300 ஸ்டாஃப்ங்களை உள்ளடக்கி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, அதுவும் தமிழகத்தில் வந்து ஒரு நிறுவனத்தை துவக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நிறுவனத்தை பல வகையிலும் அழுத்தம் கொடுத்து நெருக்கம் கொடுத்து இந்த நிறுவனத்தை எப்படியாவது அதானி அம்பானி போன்றவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற பணியில ஒரு பயங்கர, அதாவது அதிரடி அரசியல் என்ற பெயரில் ஒரு ஆபத்தான ஒரு பயங்கரமான ஒரு அரசியலை தான் அண்ணாமலை தம்பி முன்னெடுக்கிறதா நான் இல்லை இல்லை அப்படி சொல்லலை சார். இது வந்து திரு ஜி ஸ்கொயர் அப்படிங்கிறது திரு சபரீசனுடைய பினாமி நிறுவனம்ங்கிறது தான் அவங்க இண்ட. அப்போ பினாமி ஆக்ட் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து மைய அரசில் இருக்கிற அந்த ஏஜென்சி எல்லாம் நீங்கள் வந்து அறிவிலிகள் ஃபுல் அப்படின்றீங்களா? நீங்கள் மட்டும் அறிவாளின்றீங்களா? ஏன் இன்கம் டேக்ஸ் இருக்க இன்கம் டேக்ஸுக்கு தெரியாதா? ஜிஎஸ்டி இருக்க ஜிஎஸ்டிக்கு தெரியாதா? பினாமி ஆக்டில் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. அப்படி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இதில் இருந்திருக்குதா? ஒருவேளை நீங்கள் தம்பி வந்து என்ன காரணம் தெரியல, ஏன்னா வட இந்தியாவிலிருந்து தான் ப்ரௌட் கனடிகாவாக இருந்த கனடாவிலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து என்சிஆர்லேருந்து பல நிறுவனங்கள் இங்கே தமிழகத்தில் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த நிறுவனங்கள் மேலெல்லாம் இப்படி வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணாமல், இப்படி அழுத்தம் கொடுக்காமல், இப்படி வந்து வெளிப்படையாக ட்வீட் பண்ணாமல், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாமல் ஏன் இந்த ஒரு நிறுவனத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு தமிழகத்தில் துவக்கப்பட்டு தமிழகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தை மட்டும் கார்னர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சார், நீங்கள் பல நிறுவனங்கிட்ட மறைமுகமாக காசு வாங்குறீங்க. திரு ஹென்றி, அது என்ன காரணமாக இருக்கட்டும், அவங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த 33000 கோடி மதிப்பீடுங்கிறது சரியானதா தவறானதா? 100% தவறானது சார். அதுவும் அது சபரீசனுக்கு சொந்த. அதாவது சார், நீங்கள் திரு பாலான்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நீங்கள் பாலான்னு சொல்லிட்டு போகலாமே. ஜி ஸ்கொயர் பாலாக்கு சொந்தமான இப்போ நிறுவனத்தில் இவ்வளோ பணம் சொல்லிட்டு போயிருக்கலாமே. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று ஆளாக்கி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருப்பாரு. தம்பி அண்ணாமலை பெற்ற பிள்ளைகளுக்கு இன்னொருத்தர் தந்தைன்னு சொன்னால் வலிவேதனை எப்படி இருக்கும், வருத்தம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பாலா பெற்ற நிறுவனத்துக்கு இன்னொருத்தர் தந்தையாக இன்னொருத்தருடைய பெயரை உரிமை கொண்டாடுறது இது எந்த வகையில் வந்து நியாயமானது, எவ்வளோ வலிவேதனைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் பெல்லாரி பகுதியில் ஸ்ரீராமுலுன்னு ஒரு அமைச்சர், பாஜகவினுடைய அமைச்சர், ஓகே, அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்குறாங்க. எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னா, அவங்க வாங்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 24,98,400 ரூபாய்க்கு தான் அந்த சொத்தை வாங்கப்படும். சொத்து வாங்கினது பிஜேபி மினிஸ்டர் கிட்ட இருந்து, பிஜேபி மினிஸ்டர் ஸ்ரீராமுலு கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு. சரி, 24, பாருங்க இதுக்கு நல்ல காமெடி பாருங்க, 24,98,400 ரூபாய், அரௌண்ட் 25 கோடி தான் அந்த சொத்தை வாங்கியிருக்கிறாரு. ஆனால் தம்பி டிஎம்கே ஃபைல்ஸ் என்ன சொல்றாரு, 1200 கோடி ரூபாய்ன்றாரு இந்த சொத்தை. இது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, 2000 வந்து ஓஎம்ஆர் சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 50,000 ரூபாய், 1,00,000 ஏக்கர், இன்னைக்கு 20-30 கோடி, 3000 மடங்கு 6000 மடங்கு உயர்ந்திருக்குது. ஒருவேளை கற்பனையில் கனவுல வந்து இப்படிலாம் அழுத்தம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் பெறலாம், இல்லை இப்படி இந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஎஃப்எஸ் நிறுவனம், ஆருத்ரா நிறுவனம், இப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து இவர் நிதியை வந்து பெறட்டுறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு, செய்திகள் வந்துட்டு இருக்கு, ஊடகத்தில் ஆதாரப்பூர்வமாக பதிவு பண்ணிட்டு போயிட்டு, அந்த மாதிரி இப்படி ஏதாவது இப்போ ஆதாயம் அடையலாம்னு நினைச்சு இப்படி அழுத்தம் கொடுக்குறாரா, இல்லை அதானிக்கு அம்பானிக்கு இந்த நிறுவனத்தை விற்கலாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. ஒருவேளை தன்னுடைய கார் எக்ஸ்பென்ஸு, வீடு எக்ஸ்பென்ஸு, ரெண்டல் எக்ஸ்பென்ஸு, ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் நண்பர்கள் வந்து கொடுக்குறாங்க, இனிமேல் நம்மளே ஓனாக பண்ணலாம் தம்பி நினச்சா, தம்பி வந்து மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக நான் உருவாக்குறேன், என் கூட்டமைப்பில் உறுப்பினராக சேர்த்துக்கிறேன், நீங்கள் 38,000 கோடி ரூபாய் வேணாம் தம்பி, அதில் 75% கொடுங்க, அதுவும் வேணாம் 50% கொடுங்க, அதுவும் வேணாம் 25% கொடுங்க, அதுவும் வேணாம் தம்பி, வெறும் 3,800 கோடி ரூபாய்க்கு நான் திரு பாலாகட்டிருந்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், 3,300 பேர் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, 1,000 மாடுகள், பிஜேபியினுடைய கொள்கை இருக்கு இல்லையா, 1,000 மாடுகள் பாதுகாக்கப்படுது, 4,000 நாய்களுக்கு வந்து சாப்பாடு போடப்படுது, இதெல்லாம் ரெக்கார்டிகளாக போடப்படுது. கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய்க்கு தேசத்துக்காக முத்திரைத்தாள் கட்டணமாகவும் இன்கம் டேக்ஸாகவும் ஜிஎஸ்டியாகவும் இப்படி பல வகைகளில் வரிகளை வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் விற்கக்கூடிய நிறுவனத்துக்கு இவை எல்லாத்தையும் அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் தமிழகத்துலேருந்து ஒரு நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, வட இந்தியர்களுக்கு விற்கணும், ப்ரௌட் கன்னடிக்காக விற்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரே தாராளமாக பாலாகட்டிருந்து இந்த நிறுவனத்தை நான் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த 33,000 கோடிங்கிறது தவறான தகவல், வாங்கிற மாதிரி இருந்தா 3,300 கோடிக்கு நீங்களே வாங்கி கொடுத்தாரு. இன்னும் கூடுதலா சொல்றேன் சார், ஒருவேளை நீங்க வந்து அதானி அம்பானி வந்து பிரதமர் மோடியோட எல்லா இடங்களையும் பயணிச்சிருக்காங்க, புகைப்படங்கள் இருக்கு, சமூக வலைதளங்கள் வெளியாயிருக்குது, இந்த நிறுவனத்துக்கு நீங்க கார்பரேட் அஃபேர்ஸ்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒருவேளை இந்த நிறுவனத்துடைய சேர்மேன் மிஸ்டர் பாலாவோட சிஎம்ஓ அல்லது அவருடைய குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களோ எங்கேயாவது சந்திச்சு அவங்களுடைய புகைப்படங்களை காட்டி இந்த நிறுவனத்துக்கும் திமுக குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தம்பி அண்ணாமலை நிரூபிச்சா,
இன்னும் 5% வேல்யூவில் 1900 கோடி ரூபாய்க்கு இந்த நிறுவனத்தை நான் வாங்கி தரேன். நீங்கள் 95% வச்சு சிறப்பாக உங்கள் காருக்கு டீசல் போடுங்க, வீட்டுக்கு வாடகை கொடுங்க, உங்கள் நண்பர் உங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இன்னும் சமூக வலைதளங்களை 15000 கோடி ரூபாய் ஈஸியாக இல்லைனாலும் துபாயில் ஓட்டல்னா உங்களை பற்றி வருது இல்லையா, நீங்கள் அப்படிலாம் வேண்டாம், 38000 கோடி ரூபாய்க்கு சந்தோஷமாக ஒயிட் மணியாகவே நீங்கள் சிறப்பாக வாங்கிட்டு சிறப்பாக செய்யுங்கன்றதான் என்னுடைய கருத்து. ஒரு மனிதரை எந்த அளவுக்கு சார் நம்ம வந்து நாசம் பண்ண முடியும்? அவன் பெத்த பிள்ளைக்கு இன்னொருத்தன் பேரை அப்பன் பேரை வைக்கிறது எந்த வகையில் நியாயம்? நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.